எக்ஸலண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி டைரக்ட்ரியை வந்து ஒரு டைரக்ட்ரி க்ரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ட்ரிக்குள்ள சேஞ்ச் ஆகிறது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஃபைல் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு ஃபைலை வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபைலை காப்பி பண்ணுறது, வேணான்ற ஃபைலை டெலீட் பண்ணுறது, பேரை மாற்றுறது, ஒரு ஃபோல்டர்லேருந்து வேறு ஃபோல்டருக்கு எப்படி மாற்றுறது, இதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்ரிபியூட்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ டெஸ்ட்டு செட் அப்படி, இப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 4 அட்ரிபியூட் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் ஏ ஆர்கைவ் அப்படின்னு இருக்கும், அது நார்மல் ஃபைல். அப்படி இல்லாமல் இந்த ஃபைலை ஹிடன் பண்ணியிருந்தோன்னா அது ஒரு ஃப்ளாக் செட் ஆகிருக்கும், அதை தான் அட்ரிபியூட்னு சொல்கிறோம். இந்த அப்போ ஹிடனாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா டைரக்ட்ரி போட்டோம்னா அதில் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லியாக பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலை டெலீட் பண்ணவோ இல்லை மாடிஃபை பண்ணவோ முடியாது. அதே மாதிரி சிஸ்டம் ஃபைல் அப்படின்னா, அதாவது இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸுக்கெலாம் என்ன ஆகும்னா எஸ் அப்படின்ற ஃப்ளாகு செட் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ இந்த டெஸ்ட் செட் டாட் டிஎக்ஸ்டிக்கு என்ன அட்ரிபியூட் செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அட்ரிப் டெஸ்ட் செட் டாட் டிஎக்ஸ்டி, பாருங்கள், ஏ அப்படிங்கிற ஆர்கைவ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃப்ளாக் மட்டும்தான் செட் ஆகிருக்கு. நார்மலாக இந்த ஆர்கைவ் ஃப்ளாகு எல்லா ஃபைலுக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை ரீட் ஒன்லியாக மாற்ற போகிறோம். இந்த ஃபைலை ரீட் ஒன்லியாக மாற்ற போகிறோம். சரி, இதை ரீட் ஒன்லியாக மாற்றுறதுக்கு முன்னால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதில் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கமாண்டு, அது கொடுத்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது ஓப்பன் ஆகலை, ஸோ நோட் பேடில் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நோட் பேடில் நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், டைப் டெஸ்ட் செட்டு, இது மோர் கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நம்ம டைப் அடித்தது இங்கே வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டேன், இல்லை எஸ்கேப் அடிச்சும் கேன்சல் பண்ணலாம். இப்போது அட்ரிப் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் டெஸ்ட் செட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, ப்ளஸ் ஆர் அப்படின்னா ரீட் ஒன்லியை செட் பண்ணுன்னு அர்த்தம். அதே ரீட் ஒன்லியை ரிமூவ் பண்ணுன்னா மைனஸ் ஆர்னு போட்டோம்னா ரிமூவ் ஆகும். இப்போ பார்க்கலாம், அட்ரிப் டெஸ்ட் செட். இப்போ பாருங்கள், ஆர்கைவ் ஃப்ளாகும் ரீட் ஒன்லி ஃப்ளாகும் செட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். நோட் பேட் டெஸ்ட் செட் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ இதை போய் நம்ம டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், இல்லை ஃபைல் சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் ரீட் ஒன்லியாக இருக்கோ அப்போ அது சேவ் பண்ண முடியாது நோட் பேடால். அப்போ என்ன பண்ணுவான், இதை வேறு ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் கொடுப்பான். ஸோ நமக்கு சேவ் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ ரீட் ஒன்லி கொடுத்துட்டேன். சரி, இப்போது இந்த ஃபைலை காப்பி எப்படி, இப்போ அட்ரிப்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு 4 அட்ரிபியூட் இருக்குது, என்னென்னா ஆர்கைவ், ரீட் ஒன்லி, சிஸ்டம், ஹிடன். ஹிடன் பண்ணிட்டோம்னா அது நம்ம விசிபிலிட்டிக்கு இருக்காது. சரி, இப்போ காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபைல் இருக்குது, நான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் காப்பி எடுத்து அதில் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், காப்பி எந்த ஃபைலை காப்பி பண்ணோம், டெஸ்ட் செட் டாட் டிஎக்ஸியில் காப்பி பண்ணோம். என்ன நேமில் காப்பி பண்ணணும்னா டெஸ்ட் 2.txt நேமில் காப்பி பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அதாவது இந்த ஃபைலை இந்த நேமில் காப்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைரக்டரி பார்க்கலாம், பாருங்கள் அதே நேமில் இங்கே இருக்குது. அட்ரிப் பார்க்கலாம். ஸோ இப்போ காப்பி எடுத்த ஃபைலில் ரீட் ஒன்லி ஃப்ளாகு செட் ஆகலை, வெறும் ஆர்கைவ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை நம்ம எது வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்ரிப் ப்ளஸ் ஹெச் டெஸ்ட் 2.txt கொடுக்குறேன். இப்போ டைரக்டரி கொடுக்குறேன் பாருங்கள், டெஸ்ட் 2 இங்கே வரலை. நார்மலாக அது விசிபிலிட்டிக்கு வராது. ஏன் வராது, ஏன்னா அது ஹிடன் ஃப்ளாக் செட் ஆகிருக்கிறதுனால, நம்ம ப்ளஸ் ஹெச் கொடுத்துருக்கிறதுனால அது வரலை. அப்போ இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுன்னா
நம்ம ஸ்பெஷல் கமேண்ட் கொடுக்கணும், ஸ்லாஷ் ஏஹெச் அட்ரிபியூட்டு ஹிடன் செட்டாக இருக்கிற ஃபைல்லாம் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், டெஸ்ட் டூ அப்படிங்கிறது செட் ஆகிருக்கு, அதனால் ஹிடன் ஃபைல் வருது. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு காப்பி எடுத்துக்கிட்டோம், காப்பி எடுத்துகிட்டு அதை வந்து ஹிடனை செட் பண்ணோம். ஹிடன் செட் பண்ணால் வெறும் டைரக்டரி கமேண்ட் கொடுத்தா அது வராது, வேணும்னா டைரக்டரி ஸ்டார் டாட் ஸ்டார் ஸ்லாஷ் ஏஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ஃபைலையும் டிஸ்பிளே பண்ணு, ஆனால் அட்ரிபியூட் ஹிடனில் இருக்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போது அட்ரிபியூட் ஹிடனில் இருக்கிறது மட்டும் இங்கே டிஸ்பிளே வருது. சரி, இப்போ ஹிடனை எப்படி ரிமூவ் பண்ணும்? அட்ரிப் மைனஸ் ஹெச் கொடுத்துட்டு டெஸ்ட் டூ டாட் டிஎக்ஸின்னு கொடுக்குறேன். இப்போ டிஏஆர் கொடுக்குறேன் பாருங்கள், மறுபடியும் எல்லா ஃபைலும் வருது. ஓகே, இப்போ காப்பி கமேண்டில் இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போது டி ட்ரைவில் இப்போ இந்த பாத்தில் இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜேக்யூ லேர்னிங் கிட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது எங்கே இருக்குது? டி ட்ரைவில் இருக்குது. அப்போ நான் இப்போ சி ட்ரைவில் இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பி கமேண்டு எடுத்த உடனே நம்ம என்ன கொடுக்கணும்னா, எந்த ஃபைலை காப்பி பண்ணும், அது என்ன நேமில் காப்பி பண்ணும் அப்படின்னு கொடுக்கணும். இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து கம்பல்சரி எந்த ஃபைலை காப்பி பண்ணணுன்னு, ஆனால் டெஸ்டினேஷன் கம்பல்சரி கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டி ட்ரைவில் இருக்கிற ஸ்டார் டாட் ஜிப்பு இல்லை, இப்போ டி ட்ரைவில் வரேன், டைரக்டரி ஸ்டார் டாட் ஜிப் ஃபைல் பார்த்தோம்னா ஜேக்யூ லேர்னிங் கிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது காப்பி டிகோலனில் ரிசர்ச்சுக்குள்ளார லேர்னிங்குள்ளார ஜேக்வரிக்குள்ளார இருக்கிற ஜேக்யூஎல் இந்த ஃபைலை கரண்ட் டைரக்டரியில் காப்பி பண்ணு, இல்லை டாட் கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கலன்னா கரண்ட் டைரக்டரிக்கு காப்பி ஆகுன்னு அர்த்தம். இப்போ காப்பி கொடுக்குறேன், இப்போ டிஏஆர் கொடுக்குறேன் பாருங்கள், டி ட்ரைவில் இருந்த ஃபைலை நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கிட்டோம், ஜேக்யூஎல் லேர்னிங் கிட்ன்ற ஃபைலை இங்கே நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோம். இது புரியுதுங்களா? ஒரு ட்ரைவ்லேருந்து வேறு ஒரு ட்ரைவுக்கு காப்பி பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபைலில் ஓகே காப்பி பண்ணேன், சும்மா டெஸ்டிங்காக காப்பி பண்ணேன். இப்போ இந்த ஃபைலை டெலீட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறேன், டெல்னு ஒரு கமேண்டு, டெல் ஜேக்யூ டேப் அடிக்கிறேன். இப்போ என்ட்ரு அடித்தேன்னா இப்போ பாருங்கள் அந்த ஃபைலை டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் டெல் கமேண்ட். டெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைலை டெலீட் பண்ணுறது. டெலீட் கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ மறுபடியும் வரோம். இப்போது இந்த ஃபைல் நேம் கொடுக்க வேண்டிய இடத்துல, சோர்ஸ் ஃபைல் நேம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, வைல்டு கார்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி டி கோலனில் இருக்க ஸ்டார் டாட் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். டி கோலன், இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக எந்த பாத்தில் டி ட்ரைவில் எந்த பாத்துக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும்ன்றத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வெறும் டி கோலன் கொடுத்தோன்னா இப்போது கரண்ட்லி டி ட்ரைவில் எந்த பாத்தில் இருக்கோ அங்கே இருக்கிற எல்லா ஃபைலையும்னு அர்த்தம். ஸ்டார் டாட் ஸ்டார் அப்படின்னா ஃபைல் நேம் எது வேணாலும் இருக்கலாம், டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் எது இருக்கிற மாதிரியான ஃபைலாக இருந்தாலும் காப்பி பண்ணு. எங்கே காப்பி பண்ணோம்? கரண்ட் ஃபோல்டரில் காப்பி பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போது நான் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் விட்டுறலாம். இல்லை வெறும் டாட்டுன்னு கொடுத்தோம்னா கரண்ட் ஃபோல்டரில் காப்பி பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ காப்பி பண்ணலாம், பட் அங்கே இருக்கிறதே ஒரே ஃபைல் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இ ட்ரைவுக்கு வரேன். இ ட்ரைவில் வந்து சிடி புக்ஸ், சிடி சிக்ஸ்த், சிடி மேத்ஸ், சிடி டேர்ம் ஒன். ஓகே, இந்த டேர்ம் ஒனில் இத்தனை ஃபைல் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் எங்கே இருக்கேன், இ ட்ரைவில் இந்த ஃபோல்டரில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டி ட்ரைவுக்கு வரேன். இந்த காப்பி கமேண்டை எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது காப்பி ஈகோலனில் இருக்கிற ஸ்டார் டாட் பிடிஎஃப் ஃபைலை சீகோலனுக்கு போடுன்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. காப்பி பண்ணோம், எந்த ஃபைலு? சோர்ஸ் ஃபைலு. இப்போது இ ட்ரைவில் கரண்ட்லி ஏதோ ஒரு ஃபோல்டரில் இருக்கும், கண்ட்ரோல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் இருக்குது, அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா பிடிஎஃப் ஃபைலையும்
இப்போ சி டிரைவில் எந்த ஃபோல்டரில் கண்ட்ரோல் இருக்கோ அங்கே காப்பி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது டெஸ்டினேஷன். நான் இப்போ எங்கே இருக்கேன், டி டிரைவில் இருக்கேன். இப்போ இந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போ சி டிரைவுக்கு வரேன். இப்போ டிஐஆர், இப்போ பாருங்கள் அங்கே இருக்கிற எல்லா ஃபைலும் இங்கே காப்பி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெல் ஸ்டார் டாட் பிடிஎஃப், எந்த எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணோம். ஆனால் எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்குன்னு சொல்கிறேன், டாட்டுக்கு அப்புறம் பிடிஎஃப்னு இருக்கிற ஃபைலை மட்டும் டெலீட் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு ஃபைலையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ டிஐஆர் கொடுக்குறேன் பாருங்கள், டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இது டெலீட் கமாண்ட், டெலீட். ஸோ அட்ரிபியூட் எப்படின்னு தெரியுது, காப்பி எப்படின்னு தெரியுது, டெலீட் எப்படின்னு தெரியுது. இதே மாதிரி ரீநேம், ஒரு ஃபைல் நேம் வந்து தப்பாக கொடுத்துட்டோம், அதை ரீநேம் பண்ணிக்கலாம். அப்போ டெஸ்ட் டூன்னு இருக்குது, வெறும் டெஸ்ட்டுன்னு மட்டும் மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், ரீநேம் எந்த ஃபைல், சோர்ஸ் எது, டெஸ்ட் டூ டாட் டிஎக்ஸியா டெஸ்ட் டாட் டிஎக்ஸின்னு மாற்று அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் டெஸ்ட் டூங்கிறது டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டியா மாறிடுச்சு, அது ரீநேம். இப்போது மூவ் கமாண்ட், மூவ்னா ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு ட்ராக் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மூவ் பண்ணுறது. இப்போது இ டிரைவுக்கு வரேன். இப்போது இந்த ஃபைலை இ டிரைவில் இருந்து சி டிரைவுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ சிக்கு வரேன். மூவ் ஈகோலனில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஃபைலை கரண்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கே இது வந்துருச்சு. இதே இ டிரைவில் பாருங்கள், அந்த பர்டிகுலர் ஃபைலு இருக்காது. என்னது, எஸ்டிடி 061 எம்எஸ்எஸ்எஸ் ஏஎம். இது இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்கள் எம்எஸ்எஸ்எஸ் 2 தான் இருக்குது, 1 இல்லை. இப்போ மறுபடியும் இதை இ டிரைவுக்கே மூவ் பண்ணுறேன். அப்போ மூவ் எகெயின் அந்த ஃபைலு, எங்கே மூவ் பண்ணோம், இ டிரைவில் கரண்ட்லேயும் எந்த பாத்தில் இருக்கோ அங்கே மூவ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது இ டிரைவுக்கு வந்துட்டு டிஐஆர் பார்த்தா அந்த ஒன்றா நம்பர் ஃபைலு இங்கே வந்துருச்சு. அப்போது ஒரு டிரைவில் இருந்தோ வேறு ஒரு பாத்தில் இருந்தோ ஒரு குறிப்பிட்ட ஃபைலை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் மூவ் கமாண்ட். ஸோ எப்படி ஃபைலில் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்களே ரெண்டு சாம்பிள் ஃபைலை எடுத்து சும்மா ஒரு என்னென்னலாம் தோணுதோ இதை வச்சு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு தான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். ஏன்னா சி டிரைவில் ரூட் ஃபோல்டரில் இருக்கும்போது டெலிட் ஸ்டார் டாட் ஸ்டார்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா நம்ம பூட்டிங்லேயே ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த டாஸ் கமாண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாமே நீங்களே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த எக்ஸசைஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ. நீ எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.